வணக்கம் தோழர்களே, இது மானோட சுரேஷ். சரி, இன்றைக்கி வந்து ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பதிவு. சரி, இன்றைக்கி வந்து போட்டதுக்கான முக்கியமான காரணம், கொரோனா வைரஸ் பாதிப்புனால் இப்போ நிறைய பேர் வந்து அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை கூட செய்ய முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியில் எங்கேயும் போக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் நாளாக நாளாக இதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படும் அப்படின்னு சில நாடுகளில் கூட அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவிட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதற்கான கட்டுப்படுத்துறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல இடங்களில் வந்து செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. பொதுவாக வந்து மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல வந்து கூட்டத்தை தவிர்த்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்க. சரி, இந்த வைரஸ் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து சைனாவிலிருந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் உலக நாட்டுக்கு மூலம் பரவணுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால் ஏற்படுற பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இந்த இருமல், வரட்டு இருமல் வரும் அப்படிங்கிறாங்க. சுவாச அதான் அப்படின்னா சுவாசத்தை வந்து சுவாச குழாயில் பிரச்சனை ஏற்படுத்தும்ன்றாங்க, நெஞ்சு அடைப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கொரோனா வைரஸ் பாதிப்போட ஏற்கனவே வந்து உடல்நிலை சரியில்லாமல் உடல்நிலை பலவீனமாக, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக தாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, மிளகு ரசம், பூண்டு மிளகு சேர்த்த ரசங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. மருத்துவத்துறையிலையும் ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற மருந்துகளை கொடுத்து மக்களை காப்பாற்றிட்டு தான், முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. துரிதமான நடவடிக்கைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி, இதற்காக உட்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்னா, காய்கறி, இப்போ இயற்கை காய்கறிகள், நாட்டு சாதாது அப்படின்னா பப்பாளி பழம், திராட்சை, அப்புறம் ஸ்ட்ராபெரி, இல்லை இந்த மாதிரி வந்து பழ வகைகள் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காய்கறி வகை உணவுகள் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இறைச்சி, மாமிசம், கடல் வகை உணவுகள் அதெல்லாம் வந்து சாப்பிடலாம், இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. இறைச்சி சாப்பிடணும்னா அதை வாங்கின ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பயே வாங்கி அப்பயே குக் பண்ணி அப்பயே சாப்பிட்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையிலேயே பாதிப்பு, பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உண்டு பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலில் வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாருனாலையும் எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. சரி, இதற்கு முன்னாடி ஏற்பட்ட ஒவ்வொரு விளைவுகளும் பார்த்தோன்னா, ஒவ்வொரு நூற்றாண்டு, அதான் அப்படின்னா ஒவ்வொரு மனிதன் கிட்டத்தட்ட 1700 அந்த வாக்கில் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை, இல்லை அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சது அந்தது தான், நூற்றாண்டோட முற்பகுதியில் வந்து மனித இனத்திற்கு உயிர்க்கொல்லி, அதான் அப்படின்னா உயிரை குடிக்கும் நோய் வகை வந்து கிருமிகள், தொற்றுக்கிருமிகள், தொற்று நோய்கள் அதெல்லாம் வந்து சரளமாக பரவி பலவித உயிர்பலிகளையும் ஏற்படுத்தியிருக்கு, மனித வளத்தையும் குறைத்திருக்கு, ஒரு மனதில் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து பெரும்பாலான நோய்களுக்கு வந்து இன்னைய வரைக்கும் வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். சரி, இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நவீன ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள், மனிதனோட வாழ்க்கை தரம், வாழ்க்கை வசதிகள் எந்த அளவுக்கு பெருக்க ஆரம்பித்தானோ அதற்கு அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவனோட வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி அவனை வந்து ஒரு நோயாளியாக மாற்றி, அப்படி சொல்கிறது, உடல் சம்பந்தமான உழைப்புகள் குறைஞ்சு மூளைத்திறன் செயல்படுறது, அதான் அப்படின்னா இயந்திரத்தை செயல்கொண்டு செயல்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக அவனோட உட்கொள்கிற உணவோட சத்து விகிதம், மற்ற சத்துக்கள், அதாவது சர்வீகித உணவு அப்படிம்பாங்க, அந்த உணவோட அளவும் வந்து குறைந்து போய்விட்டது மொத்தத்தில். சரி, நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது முற்காலத்தில் வாழ்ந்தவங்களோட நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியில் குறைவாக தான் இருக்கிறோம், அதோடய வந்து குறைந்த வாழ்நாளை கொண்டு நம்ம வாழக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். சரி, இதற்கு மேலாக இயற்கை அழிவுகள், ஏகப்பட்ட இயற்கை அழிவுகள் நடந்துக்கிட்டு வருது. இதுக்கப்புறம் வந்து சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட இன்றைய செய்தியில் நான் படித்தேன். சரி, இத்தனை பிரச்சனைகள், இத்தனை சீற்றங்கள், அமேசான் காடு எரிஞ்சு போச்சு, இது போச்சு, அப்புறம் உலகம் வெப்பமயமாதல், ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வருவதற்கு காரணம் வந்து மனிதர்கள் வந்து இயற்கையை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழாத, அதான் அப்படின்னா அதை விட்டுட்டு விலகி செயற்கையாக மனிதர் கண்டுபிடிப்புகளில் வந்து கவனத்தை செலுத்தி அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் போயிட்டுருக்கிறது தான் முக்கிய காரணம்னு சொல்லி சொல்லலாம். இயற்கை வளங்கள் நிறைய அழிந்து போயிட்டு வருது. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோன்னா விவசாயங்கிற ஒரு தொழில் வந்து ரொம்ப நலிவுற்று போயிடுச்சு.
அது தமிழ் தஞ்சாவூர் மாவட்டம், நான் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய மாவட்டத்தில் நான் சிறுவயதாக இருந்த காலகட்டத்தில் வந்து இருந்த ஒரு நிலப்பரப்பு, செய்த விவசாய முறைகள், நிறைய குடும்பங்கள் வந்து அவங்களே வீட்டில் உள்ளவங்களே போயிட்டு விவசாயம் ஃபுல் நேரம் விவசாயம் பண்ணுவாங்க, எந்த வித தொழிலுக்கும் போக மாட்டாங்க, முழுக்க முழுக்க விவசாயத்தையே செஞ்சு அதற்கான லாபம் அடைந்தாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதற்கான பிரச்சனைகளை அந்த தொழில விவசாயங்கிற ஒரு இப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாடுகிறதுக்கு காரணம் மழை இல்லாதது, தண்ணீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முக்கியமாக பார்த்தோன்னா நிலத்தில் வந்து ரசாயன உரங்களை இன்றைக்கி நம்ம இட இயற்கை முறையை விட்டுட்டு ரசாயன உரங்களை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து அந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அன்றாடம் இன்றைக்கி சாப்பிட்ற ஒவ்வொரு உணவு வகையிலையும் வந்து நச்சுத்தன்மை உள்ள ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வர்றோம். அந்த நச்சு அந்த மண்ணில் கலந்த ஒரு நச்சு பொருட்கள் வந்து ஏதாவது வகையில், அதாவது அப்படின்னா ஒவ்வாள் மூலமாகவோ, பன்றிகள் மூலமாகவோ, ஒட்டகங்கள் மூலமாகவோ, ஏதாவது வகையில் தொடர்ச்சியாக அதிலேருந்து மனிதன் மூலமாக, அதனுடன் தொடர்பு கொள்கின்ற மனிதர்கள் மூலமாக மனிதர்களுக்கு பரவி, அந்த மனிதர்கள்லேருந்து பல மனிதர்களுக்கு மிக எளிதாக பரவுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. சரி, சுற்று அதாவது சுற்றுப்புறத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் என்றைக்குமே வேணும். இயற்கையை கட்டி காமிக்கணும், இயற்கை காண்பித்த வழியில் வாழணும். விவசாயம் அதாவது அப்படின்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் சிரத்தை எடுத்து, தனித்திற சிரத்தை எடுத்து, முற்காலத்தில் ஒரு வெளிநாடு அயல்நாடு பேர் சொல்ல வரும்ல, அந்த நாட்டில் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தர் எந்த யாராக இருந்தாலும் அந்த நாட்டோட குடிமக்கள், பெரிய டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், எத்தனையோ பெரிய பதவியில் இருக்கட்டும், அவங்க வந்து தினமும் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை கொண்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு அங்கே தக்காளிகள் ஏதாவது ஒரு பயிரிட்டு வச்சுருக்கணும், பயிரிட்டு வச்சுருந்து நாட்டோட உற்பத்திக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா விவசாயங்கிறது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தொழில் கிடையாது. நம்ம அன்றாட சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் வந்து ஏதோ ஒரு இடத்துல உற்பத்தி செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து அதற்கான அங்கீகாரங்கள் குறைய 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 நம்மளுக்கு உணவு தட்டுப்பாடுகள் அதிகமாகும், அதோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் விலையேற்றங்கள் ஏற்படும், அதனால் பலவித பிரச்சனைகளுக்கும் உள்ளாகலாம். அதனால் உணவுப் பொருட்களை கலப்படம் அந்த மாதிரி பிரச்சனைகள், வயிறு உபாதைகள், இப்போ உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, இது அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. முக்கியமான காரணம் என்னென்னா இயற்கை சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம தவிர்த்ததுனால தான், அதாவது மருத்துவ கழிவுகள், மென்பொருள் கழிவுகள், கடலில் ஏகப்பட்ட கழிவுகளை ஏற்கனவே கலந்தாச்சு, எல்லாத்தையும் தாண்டி நம்ம சாப்பிட்றதுக்கு சத்தான உணவு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? மொத்தத்தில் உலக ஜனத்தொகை வேறு அதிகமாகிட்டு வருது. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் சிரத்தை எடுத்து ஒவ்வொரு செயலையும் செயல்பட்டால் தான் கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு வந்து ஒரு முக்கியமான தீர்வாக கொண்டு வர முடியும். எவ்வளோ பேசுகிறீங்க, நீ கொண்டு வர நீ பண்ண வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். பட் நானும் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்றாட அலுவலகில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ண முடியுதா, விவசாயம் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு செடி இல்லைனா ஒரு மரம் ஏதாவது ஒன்று வைக்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, நீங்களும் செய்து கொள்ளுங்கள். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அதாவது அப்படின்னு தாக்கத்திலேருந்து குறைகிற தங்களை பாதுகாத்து கொள்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு முகக்கவசம் அணிஞ்சு கொள்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பாதுகாப்பு, முகக்கவசம், சேஃப்டி மாஸ்க், சரி அதை நம்ம போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் NHC அந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. அந்த நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு, அதான் அப்படின்னா நம்ம ரொம்ப அசுத்தமான பகுதிகளை நோக்கி செல்கிறோம்னா அந்த பகுதிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முகத்தை இது பண்ணுறது, அடுத்தவங்களோட தொடர்பு கொள்வது, உடல் மூலமாக தொடர்பு கொள்வது, இல்லை அவங்க வேர்வை துளிகள் இல்லைனா அவங்க எச்சில் துப்புறது, அதன் மூலமாக பரவுறது கூட ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பாக்கி பார்த்து பத்திரமாக பயணம் செய்யுங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே முடிந்த அளவுக்கு அதிகபட்சமாக 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்து முகக்கவசத்தை மாற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான தண்ணீர் கொடுங்க, பழ வகைகளை சாப்பிடுங்க, அதிகமாக வெளியில் சாப்பிட்றத ரொம்ப தவிர்த்துக்குங்க. சரி, உடல்நிலை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சரி, இதற்கு வந்து ஜோதிட ரீதியாக இதற்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் வந்து செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சரி, அது சூரிய பகவானோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். சரி, அதற்கப்புறம்னு பார்த்தோம்னா இந்த சூரிய பகவான் வந்து வருகின்ற மே மாதத்தில், அதாவது சித்திரை மாதத்தில், இந்த மாத பாதியிலேயே வந்துடும், பாதியிலேயே சித்திரை மாதத்தில் வந்து மேஷராசியில் சஞ்சரிப்பார்.
ஸோ இவர் வந்து செவ்வாய் பகவான் தனது நான்காம் பார்வையாக சூரிய பகவானை பார்ப்பார். அப்புறம் சூரிய பகவானோட நட்சத்திர சாரத்திலையும் செஞ்சரிச்சிருக்கிறார். இடையில் குரு பகவான் அதிசாரத்தில் மகர ராசி கூட வர்றார். அப்புறம் கேது பகவான் அவர் அமர்ந்திருக்கிற திருவோண நட்சத்திரத்துக்கு போகிற காலகட்டத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த பெயர்ச்சி அதான் அப்படின்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டில் வந்து ஆட்சி பலம் பெறுறதுங்கிறதுனால வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முக்கியமாக வந்து செவ்வாய் பகவான் குறிக்கிற காரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகள், ஆப்ரேஷன் அதாவது அறுவை சிகிச்சைகள் அது சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து பெரும்பாலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படுறது, புதுவித நோய்களுக்கான தீர்வுகள் ஏற்படுறது, அப்புறம் வந்து நோய்கள் கட்டுப்படுத்தப்படுறது எல்லாமே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இனிவரும் அதாவது அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 அல்லது 2 மாதத்திற்குள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதற்காக சொல்கிறேன்னா, இப்போ குரு பகவான் அதிசாரத்தில் மகர ராசிக்கு போகிறதுனால குரு பகவான் நீசபங்கம் பெறுவார். நீசபங்கம் பெறுறதுனால வந்து அது அந்த செவ்வாய் வந்து அதிகபட்சம் ஒரு தவறுதலான பலன்களை கொடுக்கறதுக்கான தற்சமயம் வாய்ப்புகள் இல்லை. இனி அதாவது அப்படின்னா அதோடையும் வந்து சனி பகவான் இடையில் வக்கிரமாவார், செவ்வாய் பகவான் வக்கிரமாவார், அந்த நேரங்களில் மட்டும்தான் ஒரு சில பாதகமான பலன்கள் அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா பொருளாதார மந்தங்கள் ஏற்படலாம், தொழில் வகையில் பிரச்சனைகள் ஏற்படலாம், நாட்டில் வந்து புரட்சிகள், நாட்டில் அதாவது ஒரு நாட்டுக்கு 100 நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சரி, இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலில் இதுவரைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் வந்து அதுலேருந்து குணமடைஞ்சு ஒரு அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு திரும்பணும்னு நானும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்தியுங்கள். சரி தோழர்களே, இதுவரைக்கும் இந்த பதிவு பாடு கேட்டுக்கொண்ட இந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு சிறந்த பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாரட சுரேஷ். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.